மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் அமமுக பொது செயலாளர் டி டிவி தினகரன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதை நேரலையில் காணலாம். போய் நான் வேட்பாளர் நிக்க மாட்டேன். அதுபோல எல்லா இடங்களுக்கும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலையும் தேவைகளை செய்து தருவேன் சொன்னேன். அதை அங்கே செய்து தந்த காரணத்தினால்தான், அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்த காரணத்தினால்தான் எனக்கு அங்க மக்கள் செல்வன்கிற பட்டம் யாரோ கட்சியை சேர்ந்தவங்க கொடுக்கல, அங்க உள்ள மக்கள் கொடுத்த பட்டம் அது. அது மாதிரி தொகுதிக்கு தவறாமல் வருபவன் டிடிவிக்கு சொல்லுவாங்க. இப்போ மீண்டும் அங்க வந்து குதிச்சுட்டேன். அந்த மக்களோட மக்களாக பணியாற்றுவதற்கு இப்பொழுது சோழவந்தான் தொகுதி மக்களோட மக்களாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கேன். நம்ம பகுதியில் விவசாயிகள் இருப்பதால் விவசாயத்திற்கு நீர் வேண்டும் என்பதால் தடுப்பணைகள் கட்டி தருவேன் என்கிற உறுதியை தருகிறேன். அதுபோல நமது சித்திரத வல்லபெருமாள் கோயிலுக்கு செல்லும் இரண்டு பாதைகளிலும் நுழைவாயில் வேண்டும் என்கிற உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன். மன்னாடிமங்கலம் அரசு மருத்துவமனை நவீன வசதிகள் செய்து செய்யப்படும். இந்த பகுதியில் அரசு கலைக்கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மா காதல் உழுவதில்ல, நான் தான் டிடிவி தினகரன் தான், உங்க வீட்டு பிள்ளைதான். இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகின்ற வகையில் தொழிற்பேட்டை தொடங்கி தொழிற்சாலைகள் தொடங்கி இங்கு வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி தருவேன். சில பேர் கேட்கலாம், முன்ன அம்மா இருந்தாங்க முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க வீட்டு பையனு கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இப்போ அம்மா இல்லையே என்ன செய்வீங்கன்னு சில மாற்று கட்சி நண்பர்கள் நினைக்கலாம். அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன், இப்பொழுது நான் மோடி அவர்களின் கூட்டணியில் இருக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.